என்ன பண்ற? அது ஒண்ணுலடி, இந்த சுடிதார போட்டு போய் உங்க அப்பா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டேனா ஓங்கி ஒரு அரை விட்டாரு பாரு. என் காதுக்குள்ள சும்மா ரிங்னு சத்தம் கேடுச்சு. அட பைத்தியக்காரி, அதுக்கு எதுக்கு சிரிக்கிற? வருதே, நானும் அவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து அழனும் தான் பாக்குற ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும். ஆனா நான் அழுது அந்த சோகம் உன்னை தாக்கிடுச்சுன்னா அபிராமி அபிராமி. நீ ரொம்ப பாவம்மா. பாவம்? நீ சொல்லுடி, இது எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா, பயங்கரமே பொறாமப்படுற அளவுக்கு பயங்கரமா இருக்க. அப்படியாடி, உங்க அப்பாக்கு தாண்டி ரசனையே இல்ல. ஆமா, அது இருந்திருந்தா உன்னையும் கல்யாணம் பண்ணிருந்துருக்க போறாரு. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு டியூஷன் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இப்படியே கண்ணாடி பார்த்துட்டு நில்லு, உன் புருஷ வந்து இன்னொரு காதலியும் ரிங்கன் ஆகிற அளவுக்கு அறைய போறான். ஏ போடி போடி. என்னடி இது, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதோ தெரியல. போலமாம வெயிட் பண்ணடி, வருவாங்க. அங்க பாத்தியா, நான் சொன்னேன்ல இங்க வந்து பார்த்தா கிளவுட்ஸ்ல டிஃபரண்ட் ஷேப்ல தெரியும்னு. என்னடி உள்ளற? ஹாய் செல்லம். ஓஹோ, ஏலி எதுக்கு நியூடா ஓடுது இப்பதா புரியுது மச்சான். அவங்க கிளவுட பத்தி லவுடா பேசுறதுல போய் அவங்க நம்ம பக்கத்தான் வந்திருக்காங்க. சரி, உன பக்கத்தான் வந்திருக்காங்க, போதுமா? சரி வா, போலாம். வாடா. ஏய் குளிங்கடி. ஹாய். ஹாய் எச்பே. 1 மினிட் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? சிம்பிள், சின்ன வார்த்தை தான், லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போ. எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு வையேன், உன்னை கொன்னே போட்டுருவாரு. உங்கள் அப்பா என் மச்சான் அடிக்கிற வரைக்கும் என்ன லாலிபப் சாப்பிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? சூப்பர் மச்சான், உன்னை டைம் வச்சுக்க ஆளே இல்லடா. ஹாய், உங்கள் அப்பா என்ன, உன் பாட்டன் பூட்டன் சித்தப்பன் பெரியப்பன் எவன் வந்தாலும் சரி, இந்த அணிலும் தம்சம் பண்ணிட்டாச்சு தூக்கி பையனே இருப்பான் பார்த்துக்க. என்ன சிரிக்கிற அப்பா? வைஷ்ணவி பார்த்த சாரதி, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? இந்த இதை மட்டும் சொன்னீங்கன்னா தெரியல, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா என் ஸ்டடிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பா பேசுறதும் கேட்கலையே, நம்மளை வச்சு இதை காமெடி பண்றாளா? யாரையுமே காணோம். நம்மளையே அசிங்கப்படுத்திட்டாங்கடா. ஏண்டி இங்க அனிருத்னு ஒரு வீரர் இருந்தா பாத்தியா? இல்லையடி. ஹே, நான் சும்மா நடிச்சு காமிச்சேன். பார்த்தாலே தெரியுது. அப்பா. ஏய், சும்மா சும்மாலாம் என்னால் ஏமாற முடியாது. எத்தனை தடவை தான் ஏமா. யார்மா இவங்களாம்? டியூஷனில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பா. இந்த வெளுப்பத்தில் என்ன அப்பனா, நம்பவே முடியல. ஹாய் அங்கிள். வாமா, நீயும் வாமா. இப்போடி டேய், நிஜமாவே அவ அப்பா வந்துட்டாரா? விடுறா, பாத்துக்கலாம். வா போலாம். டேய் மச்சான். நாடா, வைஷ்ணவி வீட்டில் அவங்கள அடிச்சிருப்பாங்களாடா? இல்லை மச்சான், இன்னத்துக்கு மருமகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. டி என்னடா பின்ன? என்னடா நீங்கள் ரெண்டு பேர் பேசுறது அவங்க அப்பா நான் ரோட்டில் நின்று பார்த்துட்டேன். இன்னத்துக்கு அவள் வீட்டில் அவளை பிரித்து மெஞ்சிருப்பாங்க. டி மச்சா 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 மச்சா, அன்னைக்கு சிந்து நம்பர் வாங்கினல, அவளுக்கு ஃபோன் போட்டு கூடா. சண்டே ஒரு நாள் தாண்டா லீவு, பேசாம மூடிட்டு தூங்குடா. ப்ளீஸ்டா ஃபோன் போட்டுக்குறா. எதுக்குடா? இல்லைடா, வைஷு வீட்டில் நடந்ததை சொல்லியிருப்பாள், அதான். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, தேங்க்ஸ் மச்சான். தூக்கி போடுறான். ஹலோ ஏ செல்லக்குட்டி,
சொல்லுடா. என்னன்னு சீக்கிரம் சொல்லு. இல்ல, நீ யாராச்சும் லவ் பண்றியா? எனக்கு இந்த லவ்லாம் பிடிக்காது. ஏன் தெரியல, இது வரைக்கும் யாரையும் பண்ணதில்ல, அதனால பிடிக்காது. நானும் அப்படிதான், இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல. வேணா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா? என்ன இப்படி திடீர்னு கேக்குற? திடீர்னு வந்தாதான் காதல். இப்ப உன் கூட பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அனிருத் பேசுறேன். நீயா? ஆமா, நான் தான். நான் கூட கார்த்திக் நினைச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வைஷு கால் பண்ணலா? இல்லையே. இல்லையா? வைஷு அப்பா கூட்டிட்டு போகும்போது ஏதாவது சொன்னாரா? அது நீங்களும் ரொம்ப கெட்ட பசங்களா, உங்களுக்குள்ள சேரக்கூடாதுன்னு சொன்னாரு. என்னது கெட்டவங்கன்னு சொன்னானா அவன்? ஆமா. வைஷோட அப்பான்னு பாவம் பார்த்தா அந்தாலும் ஓரா பண்ணிட்டு இருக்கான். நான் யாருன்னு காட்டுறேன். அனி சொல்லு. சரி, அப்படியே போனை கொஞ்சம் கார்த்திக்கிட்ட கொடுக்குறியா? என்ன, அவன் பக்கத்துல இல்லையா? இல்ல, பக்கத்துல தான் இருக்கான். தரேன். ஏய் மச்சான், உன்ட்ட ஒருத்தவங்க பேசணுமாண்டா. எந்த பிடிங்க இருந்தாலும் காலையில கூப்பிட சொல்றா. சரி மச்சான். அவன் முக்கியமான வேலையில இருக்கானா, நாளைக்கு காலையில கூப்பிட சொல்றான். அந்த நாய்க்கு அவ்வளவு திமிராயிச்சா? நீ வை, நான் பாத்துக்கிறேன். சாவுடா. டேய், என்ன டியூஷன் போலையா? டேய், உன்ன தண்டா. ஏன் இப்போ மூஞ்சதங்க போட்டு உட்காந்துருக்க? வைஷத்து வேணும்னு சொல்லிட்டாளா? இல்லை. அப்புறம் ஏன் அப்படி உட்காந்துருக்க? நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா டியூஷன் போதும் அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சரி விடு, பார்த்துக்கலாம். அவளும் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வர்றதில்லை, வேற எதனா பிரச்சனையாக கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப? அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அப்போ உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். இப்போ உனக்கு பிடிச்சிருக்கு தானே டியூஷன் போய் ஜாயின் பண்ண. டியூஷனுக்கு வரலனா நீ அவ இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. அதை விட்டுட்டு இப்படி சாப்பிடாம தூங்காம மூஞ்சத்தவங்க போட்டு உட்காந்தா இப்படி நல்லாவா இருக்கு? அதுவும் இல்லாமல் உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. தேங்க்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு நைட்டு பானிபூரி வாங்கித்தா. வாங்கித்தரேன். டன்.